புகழ்பெற்ற கர்நாடக சங்கீத பாடகி எம் எல் வசந்தகுமாரியின் மகளான நடிகை ஸ்ரீவித்யா, டைரக்டர் பாலச்சந்தர் டைரக்ட் செய்த அபூர்வ ராகங்கள் என்கிற படத்தில் நடிகர் கமல்ஹாசன் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோருடன் இணைந்து நடித்தார். தன்னை விட 2 வயது மூத்தவரான நடிகை ஸ்ரீவித்யாவின் அழகில் மயங்கிய நடிகர் கமல்ஹாசன் ஸ்ரீவித்யாவை ஒருதலையாய் காதலித்தார். வயது வித்தியாசத்தால் கமல்ஹாசனின் காதலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தார் நடிகை ஸ்ரீவித்யா. தனது முதல் காதல் நிறைவேறாமல் போனாலும் நடிகை ஸ்ரீவித்யா மீது அன்பும் காதலும் பாசமும் வைத்திருந்தார் நடிகர் கமல்ஹாசன். இந்த நிலையில் ஸ்ரீவித்யாவுக்கு ஜார்ஜ் தாமஸ் என்கிற நபருடன் காதல் ஏற்பட்டது. நடிகை ஸ்ரீவித்யாவின் தாயார் எம் எல் வசந்தகுமாரி மற்றும் குடும்பத்தினரின் கடும் எதிர்ப்பையும் மீறி 1976 வருடம் ஜார்ஜ் தாமஸை காதல் திருமணம் செய்து கொண்டார் நடிகை ஸ்ரீவித்யா. இந்த திருமணம் தான் ஸ்ரீவித்யாவின் வாழ்வில் நடந்த மிகப்பெரிய சோகம் என்பது ஸ்ரீவித்யாவுக்கு போக போக புரிய ஆரம்பித்தது. காதல் கணவர் ஜார்ஜ் தாமஸுக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் ஒத்து போகவே இல்லை. ஜார்ஜ் தாமஸால் கொடுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் நடிகை ஸ்ரீவித்யா. அமைதியும் சாந்த குணமும் கொண்ட ஸ்ரீவித்யாவுக்கு ஜார்ஜ் தாமஸால் நிம்மதியும் வாழ்க்கையும் கெட்டு போனது. ஜார்ஜ் தாமஸிடமிருந்து விலகி விவாகரத்து கேட்டார் ஸ்ரீவித்யா. ஆனால் தனது மதத்தை காரணம் காட்டி விவாகரத்து கொடுக்காமல் பல வருடங்கள் இழுத்தடித்தார் ஜார்ஜ். இறுதியில் 1980 வருடம் சட்டப்பூர்வமாக விவாகரத்து கிடைத்தது. தனது வாழ்வின் துயரங்களை மறக்க பல்வேறு படங்களில் நடித்து துயரத்தை மறந்தார் ஸ்ரீவித்யா. 1976 வருடம் ஸ்ரீவித்யா ஜார்ஜை திருமணம் செய்து கொண்ட பிறகு 2 வருடங்கள் கழித்து 1978 வருடம் நடிகர் கமல்ஹாசன் வாணி கணபதி என்கிற டான்சரை காதல் திருமணம் செய்து கொண்டார். பிறகு 1988 வருடம் நடிகை சரிகாவை திருமணம் செய்து கொண்டார். சரிகாவிடமிருந்து விவாகரத்து பெற்று நடிகை கௌதமியோடு ஒன்றாக வாழ்ந்து வந்தார் நடிகர் கமல்ஹாசன். இந்த நிலையில் நடிகை ஸ்ரீவித்யாவை கொடுமையான கேன்சர் நோய் தாக்கியது. புற்றுநோயின் தீவிரத்தால் படுத்த படுக்கையில் மரணத்துடன் போராடி கொண்டிருந்தார் ஸ்ரீவித்யா. செய்தி அறிந்த நடிகர் கமல்ஹாசன் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். சென்னையில் பிறந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட நடிகை ஸ்ரீவித்யா கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்து வந்தார். நடிகர் கமல்ஹாசன் அங்கே சென்று ஸ்ரீவித்யாவை வெளிநாட்டிற்கு அழைத்து சென்று சிகிச்சை தந்து காப்பாற்ற ஏற்பாடுகள் செய்தார். ஆனால் அதற்குள்ளாக மரணத்தை தழுவிவிட்டார் நடிகை ஸ்ரீவித்யா. தனது சொத்துக்களையும் தன்னிடமிருந்த பணத்தையும் தன்னை பொறுப்பாக கவனித்து பராமரித்த வேலைக்காரர்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்து உயில் எழுதி வைத்திருந்தார் நடிகை ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யாவின் இந்த பெருந்தன்மை அனைவரையும் கண்கலங்க வைத்தது. கேரள அரசு மரியாதை தந்து 21 குண்டுகள் முழங்க நடிகை ஸ்ரீவித்யாவின் உடலை நல்லடக்கம் செய்தது. தனது வாழ்க்கையில் எத்தனை காதலிகள் வந்தாலும் தனது முதல் காதலியின் மரணம் நடிகர் கமல்ஹாசனை கண்ணீர் விட்டு கதறி அழ வைத்தது. யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட்ஸ் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.